திண்டுக்கல் மாவட்டத்துல வேகப்பூர்ல இருந்து நான் வந்துட்டேன். நான் வந்து 1st கிளாஸ் வந்து 2nd எட்டாவது மாசம் 2015 அதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தப்ப நானும் உடனே வந்து உட்காந்து கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சேன். கரெக்டா வந்து ஒரு 1.5 வருஷம் படித்தேன். 1.5 வருஷம் படிச்சப்ப வந்து பார்த்தோம்னா குரூப் ஒன் மெயின்ஸ் செஞ்சுடவ அட்டன் பண்ணேன். குரூப் ஒன் மெயின்ஸ் 2015 நடந்து ஸ்டே பண்ணி மெயின்ஸ் அட்டன் பண்ணேன். ஆனா அதுல கிடைக்கல. உதாரணம்
எப்படியும் வந்து ஒரு 20 exam நடக்கும், இல்ல 15 exam நடக்கும். ஒரு 5 exam நீங்க வந்து ஜென்ரல் தமிழ் டெவலப் பண்ணுவீங்க, ஜென்ரல் ஸ்டடிஸ் டெவலப் பண்ணுவீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குமே அதனால ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கவும் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுவீங்க. அப்ப நம்ம வந்து அதை ரெண்டே டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் 25 இருக்கும் அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா வந்து எப்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா 2016 7 வந்து கரண்ட் அஃபேர்ஸே ஸ்டாண்டர்டா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா என்னோட ஒப்பீனியன், டெய்லி வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பர் நான் படிக்கிறேன் தமிழ்ல. இன்னும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தினமணி படிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ரெண்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதை படிச்சா மட்டும் பார்த்தாது, அந்த இதுல இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகளை வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி சொன்னேன். நான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 3 நோட்டு அடிக்கிறீங்க. எனக்குன்னா ஒரு நோட்டு 4 4 வந்து என்னன்னு சொன்னா 4 நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா குரூப் ஒன் மெயின்ஸ்ல எனக்கு கேட்ட கொஸ்டின் 3 கேட்டாங்க, அதனால என்ன பண்றேன்னு சொன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து ரொம்ப முக்கியம் நினைச்சு படிங்க. தேங்க்ஸ்.